மாற்றத்தினால நெஞ்சங்களே, ஏண்டா பிறந்தோம், நம்ம ஏண்டா வளர்ந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நாம இப்படி இருக்கிறோம், இப்படி இந்த வண்டியை ஓட்டுருண்டு தன்னம்பிக்கையோடு வாழணும். நீங்க வாங்கக்கூடிய எந்த இருசக்கர வாகனமா இருந்தாலும் கூட அதுல இரண்டு கூடுதல் இணைப்பு பொருத்தப்பட்ட சக்கரம் பொருத்தி ஓட்டும் போது இலகுவாகவும் ஓட்டுநர் உரிமை கொடுக்கறதுக்கு அலுவலர்கள், வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள், போக்குவரத்து ஆணையர்கள்லாம் சிறப்பான ஒரு அறிவுரைகள்லாம் வழங்கியிருக்காங்க. செய்துட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது டிவிஎஸ் ஸ்கூட்டி கம்பெனியில தான் போய் வாங்கணும்னு கிடையாது. எந்த கம்பெனியில நீங்க வாங்கினாலும் அரசு ஆணையின் நகல் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நாக்கா எண், நாட்குறிப்பு எண் 222/99/car3/2014 4/11/2014. போக்குவரத்து ஆணையர் வந்து எல்லா வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் தமிழ்நாடு முழுவதும் மின்னஞ்சல் மூலமா தகவல் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வாகனத்தை, இருசக்கர வாகனத்தை அருகாமல் இருக்கக்கூடிய இன்ஜினியர் ஒர்க் ஷாப்ல எக்ஸ்ட்ரா பில் பொறுத்து கொண்டு வந்தா அவங்களுக்கு அலைய வைக்காம, நிறுத்தி வைக்காம, உடல் ரீதியான வார்த்தைகளை எதுவும் பேசாம அவங்களுக்கு வந்து செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்கியிருக்காங்க. பொதுவா கூடுதல் இணைப்பு பொருத்த சக்கரம் பொருத்தும் போது அவர் வழங்கக்கூடிய சான்றிதழ், பொருத்தப்பட்ட சான்றிதழும், வண்டிக்கு ஒரு வெயிட் போட்டுடுங்க, ஆர்சிபிக்கு ஒரிஜினல், இன்சூரன்ஸ் காப்பி ஒரிஜினல், புகை சான்றிதழ் பெட்ரோல் பங்கில் போய் எடுத்துக்கிடுங்க, உங்களுடைய புகைப்படம், இயலாமை சான்றிதழ், ஏழும் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இந்த கே கே நேரில் போனீங்கன்னா ரெண்டு கால் இல்லாதவங்க, ரெண்டு கால் செயல் இழந்தவங்க, ரெண்டு கையால் வண்டியை ஓட்ட முடியும், இந்த கூடுதல் இணைப்பு பொறுத்த சக்கரத்தை சொல்லி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. வாங்கி 175 ரூபா தான் ஃபீஸு. என்ஐஎம்பி ஃபார்ம், ஆல்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க, அதில் ஐ ப்ரொபோஸ் டு சேஞ்ச் டூ வீலர் டு த இன்வாலிட் கேரேஜ், ஐ ப்ரொபோஸ் டு சேஞ்ச் ஓல்டு வெயிட் டு நியூ வெயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே ஆர்டிஓ ஒரு இன்சல் போட்டு இன்ஸ்பெக்டர் அந்த வண்டியை ஆய்வு செய்து உங்களுக்கு ஆர்சி புக்கு வந்து கண்காணிப்பதன் மூலயமா கையொப்பம் போட்டு ஆர்சி கொடுத்துருவாங்க. புதிதாக வாங்கக்கூடிய கார்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசு எவ்வளவோ சலுகை கொடுக்குறாங்க, இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. மாநில அரசு வந்து அரசு ஆணை விதியின்படி 3/3/5/2/1/4/29/12/1972 வருடத்திலே வந்து மாற்றுத்திறனாளிகள் வடிவமைக்கக்கூடிய வாகனங்களுக்கு முற்றிலும் வாகன வரி இலவசம் சொல்லி அப்பவே அந்த ஜியோ போட்டு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இன்னும் பலருக்கு தெரியாம இருக்கு. நீங்க செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார் வாங்கிக்கிடுங்க. ஒரு கால் உள்ளவங்களும் ரெண்டு கால் இல்லாதவங்களும் ரொம்ப எளிமையா ஓட்டிக்கலாம். இதுக்கு நீங்க ஒரு கூடுதலா ஒரு ஓட்டுநர் வைக்க தேவையில்லை, அடிஷனல் டிரைவர் தேவையில்லை. உங்க மனைவி, உங்க பிள்ளைங்களை உறவினர் சொந்தமா வெளியூர் போறதுக்கு ரொம்ப இலவாக வந்து பயணிக்கிறதுக்கு இந்த வண்டியை நீங்க வந்து ஹேண்ட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் லிவர்லேயே வந்து ஆக்சிலரேட்டர் பிளேக் இருக்கிறதுனால, ஆல்ட்ரேஷன் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் ரோட் டேக்ஸும் முற்றிலும் இலவசம். உங்களுடைய வருமான தகுந்த மாதிரி நீங்கள் காரை வாங்கி இலகுவாக பயணிங்க. அவர் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த கிட்டை எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பதிவு செய்யும் போது ஆர்சி புக்கில் எல்எம்இ காரும் தான் இருக்கும். இந்த மாதிரி ஹேண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது ரெட்ரோ ஃபிட்டட் இன்வாலிட் கேரேஜும் எழுதுவாங்க. இப்படி எழுதுனாதான் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஜியோபடி. மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் உங்களுக்கு இப்போ சொல்லவே தேவையில்லை. எல்லா என்ஹெச்ஐ டோல்லையும் வந்து 50 கூட 100 கூட 120 கூடன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம வண்டிக்கெல்லாம் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் ஓட்டக்கூடிய வடிவமைக்கப்பட்ட, பொருத்தப்பட்டுள்ள, மேற்குறிப்பு செய்யப்பட்ட வாகனத்திற்கு முற்றிலும் இலவசம். அரசு ஆணையின் 585/C/2006 படி எல்லா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய டோல் கேட்டில் முற்றிலும் ஃப்ரீ. சமீபத்தில் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்று இருக்கு. இப்போ 9 வழித்தடங்கள் இருந்ததுன்னா சிகப்பு கதரில் ஒரு 500 மீட்டருக்கு முன்னால் போட்டிருப்பாங்க ஃபாஸ்ட் ட்ராக்னு. உங்களுடைய ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, டிசேபிள் சர்டிஃபிகேட்டு, ஒரு மனுவை வச்சு கொடுத்தீங்கன்னா உடனுக்குடன் பரிசீலனை செய்து உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டிக்கரை
வண்டிக்கு முன்னால மேல நீங்க ஒட்டும் போது யாருக்கிட்டையும் ஐயா நான் பிசிக்கல் ஹேண்டிகேப்பு, ஐயா நான் ஒரு மாற்றுத்திறனாலையும் சொல்லவும் தேவையில்லை. உங்க காரு அந்த டோல் கிட்ட போகும்போது ஃபாஸ்ட்ராக் கிட்ட நெருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் ஆகும்போது கேட்டு தரணும். நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம், நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் இது நீங்க பயனடையக்கூடாது? நீங்க எல்லாம் பயன்பெறணும், பயனடையணும். இதுல எதனா ஒரு சந்தேகம் இருந்தா அன்புடன் நீங்க என்ன நீங்க அழைக்கலாம். என்னுடைய எண்கள் வந்து 044-2657-0300. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அமுதம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.